இந்த வீடியோவை நமக்கு சஜஸ்ட் பண்ணவங்க ஐயனா அண்ட் இன்ஃபோ டைம். தேங்க் யூ காய்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஜாலி கோழி பியா, ஜலாலே வாத்து பியா, வேலே ஜாட்டிக்கியா, பலாலே தாளிக்கியா. ஒன்றும் பயப்படாதீங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா. கையை அப்படியே கிட்ட கொண்டு வந்து இப்படி ஆட்டினா அதுக்கு பேர் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் நம்பி தான் ஆகணும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த புயல் பாவங்கள். இந்த வீடியோவை அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவர் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் ரொம்ப நாளாக புயல் பாவங்கள் கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லை, உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் பண்ணாட்டி நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவேன், நீங்கள் அதுக்குள்ளே புயல் பாவங்கள் போட்டிங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அதுக்கு இன்னொருத்தர், அன்பா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவருக்கு நம்ம சேனல் பிடிச்சி போச்சு, அதனாலதான் அப்படி உங்களை மிரட்டுறாரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து புயல் பாவங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்காங்க. புயல் அடிச்ச டைம்ல இந்தியாவில் அந்த டைம்ல நடந்த பரிதாபமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து செஞ்சிருக்காங்க. காய்ஸ், டெய்லி பரிதாபங்கள் போட்டா நம்மளோட ஒரு சில சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஜோன் தமிழ்லாம் வந்து அது பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்கல, அந்த சேனல் பிடிக்கல, நான் சொன்னேன், அதனாலதான் கொஞ்சம் ரீச் வருது, அதனால அதை கண்டிப்பா பண்ணுவேன். சரி பண்ணுங்க, பட் விட்டு விட்டு பண்ணுங்க, நீங்க ஒரே பண்ணுங்க. சரின்னு நேத்து ஒரு நாள் விட்டேன், விட்டா எதிர்கோஷ்டி எதிர்கட்சியில இருந்து வந்துட்டாங்க. கோபி சுதாகர் எங்க, பரிதாபங்கள் வீடியோ டெய்லி ஒன்னு ஒன்னு போடுறேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா அப்படி எல்லாம் கேக்குறாங்க. சோ நான் வந்து இந்த சைடும் அந்த சைடும் மாற முடியாது, நடுநிலையா நிற்பேன். ஸோ யார் யாருக்கு பரிதாபங்கள் பார்க்க பிடிக்குதோ டெய்லி ஒரு பரிதாபங்கள் வீடியோ போடுறேன் பாருங்க, யார் யாருக்கு பிடிக்கலையோ மத்த ரெண்டு வீடியோவையும் பாருங்க. ஓகே டன், இதுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இன்னைக்கு நம்ம புயல் பாவங்களுக்குள்ள போயிடலாம். ரெடி ரெடி. வா, வைஃபை எடுக்க மாட்டீங்கப்பா. வைஃபை எல்லாம் இருக்காது, வைஃபை வேற புடுங்கி சுத்தி ஓரமா வச்சிருக்கேன். எதுக்கு? நீங்க புயல் வருது இல்ல, நீவர் புயல் சார்ஜ் வேற இல்ல. என்ன வைஃபை மேல கவர்மெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணல, நான் தான் ஆஃப் பண்ணிருக்கேன் இல்ல. மெயின் ஆஃப் பண்ணி பீஸ் எல்லாம் புடுங்கி ஃபிரிட்ஜ்ல வச்சிருக்கேன். அப்பா ஃபிரிட்ஜ்ல வச்சிருக்கேன். பீஸ் கட்டை புடிங்கி வச்சிருக்கீங்க, ஃபிரிட்ஜ்ல வச்சீங்க. ஓ, பீஸ் கட்டை புடுங்கனா ஃபிரிட்ஜ் வேலை செய்யாது இல்ல. சோ அத அப்ப வேலை செய்யாட்டி அது கபட். பீஸ் கட்டை ஃபிரிஜ்ல தான் இல்லப்பா, ஃபிரிட்ஜ் காணோம்ப்பா. ஃபிரிட்ஜ் தூக்கி பரன்ல போட்டுர்க்கேன். ஆமா, தண்ணி வந்துச்சுனா இந்த கார வேற காணோம். அப்பா காலை வர திரும்பி போயிட்டான். காரை திருடல, காரை வேலை செய்ய பிடிச்சு நிறுத்திருக்கேன். வேலை செய்ய பிடிச்சலையா? ஆமா, அது இங்க இருந்து 15 கிலோமீட்டர்லப்பா. அதான் தெரியாம நிறுத்திட்டேன், நீ அந்த காரை கொண்டு போய் 96 பிரிட்ஜ் நிறுத்திருக்க. 96 பிரிட்ஜ்? ஆமா, டீநகர்ல வரும்ல. அப்பா கார் சாவியா செக்கர் கிட்ட கொடுப்பா. கார் சாவி நினைஞ்ச ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அத கவர்ல சுத்தி உங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கேன். அம்மா எங்கப்பா? நான் வந்தது தெளிட்டே இருக்கே காணோம். அம்மா மொட்டை மாலை நிக்கிறா. மொட்டை மாலை நிக்கிறா? ஆமா. ஏப்பா மலையில மொட்டை மாலை நிக்குது? அது எல்லா பிள்ளை சாப்பாடு போடுவாங்கல்ல, அதை கலெக்ட் பண்ணிட்டு. இன்னும் ஒண்ணுமே ஆகல, அதுக்குள்ள சாப்பாடு கலெக்ட் பண்றதுக்கு அவங்க மேல போய் நிக்கிறாங்களா? சூப்பர். அதெல்லாம் போடுவாங்கல்ல, அதுதான். போன தடவை ஏமாந்தேன், இந்த தடவை ஏமாற மாட்டேன். அம்மா கண்டிப்பா வரும், அது வரைக்கும் வீடு இப்படியா இருக்கட்டும், யாரும் எதுவும் ஜட்ஜ் பண்ண கூடாது. முன்னாடி பெரிய ஹிட் ஆகி மீம் டெம்ப்ளேட்டே இந்த இதுதான். அதுவும் இவர் இப்படி மொக்காடு போட்டு நிக்கிறதா மீம் டெம்ப்ளேட்டே, அப்படி என்ன பேசி வச்சாங்கன்னு தெரியல. இப்பதான் பாக்க போறோம். மாமல்லபுரத்தை அதாவது நிவர் புயலை கவர் செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய செய்திகளுடன் இணைந்து நானும் ஒளிப்பதிவாளரும் இணைந்து நிவர் புயலின் மிக அருகாமையில் உள்ள அந்த மாமல்லபுரம் எந்த இடத்தில் தாக்கும் என்று கூறப்பட்டுள்ளதோ அதே மாமல்லபுரத்தின் கடற்கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். திரு ரமேஷ் அவர்களே, அங்க நின்று கொண்டிருக்கீங்க, காத்து எவ்வளவு வீசுது? காற்று தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிந்திருக்கும், மிகவும் பயங்கரமான காற்று வீசி கொண்டிருக்கிறது, நிற்கவே முடியவில்லை. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் பின்னாடி இருந்த கடல்
50 அடியில் இருந்து நான் நின்று கொண்டிருந்த 10 நிமிடத்திற்குள் 2 அடிக்கு அருகில வந்து விட்டது. பழைய பரம்பரை செய்திகளுக்காக கோபி ஒளிப்பதிவாளர். புதிய தலைமுறைங்கிற சேனலுக்கு உங்க பழைய பரம்பரை நடராஜன் என்ன நடக்கும் தெரியல, புயல் வேற வந்துகிட்டு இருக்கு, இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்க போற சமயத்தை நீங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நியாயமா இருக்கா? படிச்சவங்க நீங்க எல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க சார்? படிச்சிருக்க பி படிச்சு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் வாட்டர் சார் சார் நல்லா வேணாம் சார் அந்த வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் அவருக்கே மிச்சம் தெரியும் இல்ல சார். போயிட்டு இருக்க டைம்ல நீங்க வந்து பாக்குறீங்களே உங்க அடிச்சிட்டு போனா என்ன செய்வீங்க? உங்க பொண்டாட்டி போய் கேட்கல சொல்லுவா, உங்க அம்மா அப்பா கேட்கல சொல்லுவா, இருக்குல்ல சார் நம்ம பாக்கணும்னு டென்ட் ஆகும். போங்க போங்க சார். ஹலோ என்ன சார் சொல்றது அவர் பாடு இவர் விவரோட அவர் கோபி நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் நீ ட்ரைனிங் எடுத்தீங்க? என்ன ட்ரைனிங்? இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்டுடியோ, கோவம் வந்துச்சுன்னா கைய போட்டு கூட பேசலாம், வீடியோ கால் கூட போகும். அதி தீவிர புயலாகவும் இது மிகவும் நிற்க முடியாத அளவிற்கான புயல் வேகத்தை கொண்ட ஒரு காற்றாகவும் இருக்கிறது. இந்த காற்றானது அது எப்படி இருக்கும் என்றால் அது நின்றால் இப்படி வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான காற்றாக இருக்கும். அண்ணாச்சி ஏ என்ன வேணும்? ஆளு உமை போலயே ஒன்றும் பேச மாட்டேங்க. நீங்கள் வாங்க அண்ணாச்சி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த மேகி ஃபேமிலி பேக்கில் ஒன்று கொடுங்க. ஃபேமிலிக்கு வாங்க வந்திருக்கீங்களோ, குடும்பத்துக்கு உங்கள் அண்ணாச்சி சரி சரி இந்த வாங்கி ஒரு ஃபேமிலி பேக் போதுமா? ஒன்று சரி ஒன்று எனக்கும் ரெண்டு போடுங்க. அந்த மாதிரி ஃபேமிலி பேக்கா மேகியா? ரெண்டு பேக் ரெண்டா? சரி ஓகே போடுங்க. அண்ணாச்சி வேறு எதாவது 55 ரூபா ஆகுது வாங்கிக்கோங்க. 55 இன்னும் வாங்கிருக்கீங்களா? இன்னும் என்ன வாங்க போகிறீங்க? மொத்தம் 250 ரூபா ஆகுது அண்ணாச்சி. வேற என்ன வேணுமோ இருக்கு, வேற 10 ரூபா அண்ணாச்சி. ஒரு பேபி டைப்பர் தானே இந்த எடுத்துறேன். குழந்தைகளுக்கு பேம்பர்ஸ் வாங்கினாரு இவர், அதையும் கேட்க போறாரு. வச்சுக்கோங்க. பக்கத்து பில்டிங் 10th பில்டிங் இருக்கு. ஓ அந்த நம்பிக்கை தான் கடை. அங்க 10th பில்டிங். ஆமா தண்ணிலாம் வராது. அப்படியே சும்மா சாமி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இத பண்ணி அப்படியே நீ வர போயில பாத்துக்கிட்டு இருக்கணும். நீ உள்ள இல்ல. நீ வீரர் இருந்தா வந்து வாங்கிக்கலாம்.
கோபி தொடர்பு இருக்கீங்களா? கோபி நல்ல நல்ல தொடர்பில் இருக்கிறேன். ரமேஷ், ரமேஷ் தற்பொழுது பார்த்தீங்களா, காசிமேடு துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். சென்னை புறநகர் பகுதி அல்லது சென்னையின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா காத்தடிக்குது, காத்தடிக்குது, காசிமேட்டு காத்தடிக்குது என்பது போன்று பயங்கரமான காற்று, சுரை காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய குடை போயிட்டது. இதற்கு மேல இங்க நின்றதுதான் எங்க உயிருக்கு ஆபத்து இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ரமேஷ் பரவாயில்ல கோபி, நீங்க அங்கே நின்று இன்னும் நிறைய தகவலை சேகரித்து எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஊத்து ஊத்து வர கொண்டு வந்தாரு. என்ன திருக்கு உள்ள தண்ணி இங்கே உள்ளிருக்கா? எலக்ட்ரானிக் மெஷின் என்ன இருந்தா அப்படியே சப்ளை பண்ணி இங்கே வருடா தண்ணி அனுப்புறேன். போ, அங்கெல்லாம் முதல்ல கிடக்கு. கோபி மீண்டும் திறப்புக்கு வந்து விட்டோம். கோபி இப்ப காத்து எப்படி காற்று வந்து அப்படி அப்படி வீசுகிறது. கோபி காத்து எப்படி அடிக்குதுன்னா இப்படியாங்க ஒரு டிவில வந்து பேசுவீங்க. திரு ரமேஷ் வேற எப்படி பேசுது? வேற வந்து பேசுகிறது ரமேஷ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருந்த காத்துக்கு பேசும் நினைக்கிறேன். அது எப்படியாக இருக்கும் என்றால் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரமேஷ். காத்து வந்து காற்றின் வேகம் குறைந்தால் எப்படி இருக்கும் கோபி? இன்னும் குறைந்து எப்படி இருக்கும் தெரியுமா ரமேஷ்? அதாவது காத்தே இருக்காது. அந்த மாதிரி காதில் கேட்காத அளவிற்கு காற்று சவுண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரமேஷ். நன்றி 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 மலையாள சேட்டா போட்டு கடலக்கறி உண்டோ, நேந்திர சிப்ஸ் உண்டோ, வேற ஐட்டங்களும் உண்டு, வேணும் வேற ஐட்டம் பிரியாணி உண்டு, அதான் கேட்டேன். எல்லாம் உண்டு. ஊர் எவ்வளவு தெருக்கு தேடாதான்னு பிரியாணி 500 ரூபாய் போன வீடியோல செஞ்ச கேரக்டர் ஞாபகம் வந்துச்சு. நல்ல நல்ல மலையாளி பிரியாணி. டீ 40 ரூபா இல்லையா? நீ டீயை வச்சுக்க. தெரியாத வெளிச்சதான் மன்னிச்சோ நேந்திரம் சிப்ஸோ பெரிய நேந்திரம் சிப்ஸ் வாங்கிட்டு போங்க அண்ணா, போயிட்டு வாங்கோ, அடிக்கடி வரணும். எடோ போய்க்கோடா, போய்க்கோ. என்ன அவன் மேல கிளம்ப மாட்டேங்கிறேன். எங்களுக்கு யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாரும் கொடுக்கூடான்னு எனக்கு தெரியும். கேட்டா வெளியப்படா. கோபி கோபி அங்க இருக்கு தெரியுது, பாக்கவே புரியுது எங்களுக்கு. பாரா ரமேஷ், இங்க பாரா ரமேஷ், இதுக்கு மேல பக்கத்துல எங்களால காட்டவே முடியாது. பக்கத்துல போங்களேன், இன்னும் போவா, நெருங்கி போவா, நெருங்கி போங்க. நான் போயிருவேன். குட்டி யாரு பாக்குறது? போனா போய் போய் யார பாத்துட்டு போறாங்க? போனா போதா போட்டு புயல் தாங்க நம்மளை சேஸ் பண்ணி
என்னைய புயல் என்னைய நீங்க கள்ளக்கணத்துல கொண்டு போய் சேஸ்லாம் பண்ண சொல்றீங்க அது போய் ஓரத்துல போட்டுமே இப்ப இது வீட்டுல உட்காந்து நீங்க டிவியில பாத்து என்ன செய்தி செய்தி செய்திகள் நன்றி கோபி செய்தி நன்றி எல்லாம் சொல்லாத என்ன புயல் முடிஞ்சவங்க பாக்க மாட்டாங்க அப்பயே போய் லைவ் அப்டேட் கொடுக்குமா 12 மணிக்கு வண்டியில சேஸ் பண்ணிட்டு போக சொல்றீங்க அது என்ன கள்ளக்கணத்து ஒளிப்பதிவாளர் லட்சுமி நரசிம்மனுடன் கோபி கோபி நடராஜன்ல இருந்தாரு அப்ப இல்லையா தண்ணி முன்னாடி ஒருத்த பைக்ல நிக்கிறான் தம்பி பா முன்னாடி போ முன்னாடி போ ஐயோ அங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணுது நாய் அங்க வச்சு ரொம்ப வெளிய சொல்றதா ஏய் நீ கதவு திறக்கறடா தண்ணி உள்ள வந்து நான் போறதுக்கு அப்புறம் நீ இங்க இருந்து ஜன்னல் இறங்கி சொல்லி ஆஃப் ஆயிரோ இல்ல நான் போயிட்டு வந்தறேன் போய் வந்து பட்ட பட்ட ஒண்ணு பத்தா ஒண்ணு ஆவி உள்ள வந்துச்சுடா ஒண்ணு இல்ல ஆஃப் ஆ ஒண்ணு இல்ல அவர்ச்சி ஆஃப் ஆ பண்ணிட்ட 99.5 ல நீங்க கேட்டுட்டு இருக்கது அருமையான ஒரு பாடல் இது லிவர் புயலுக்காக மனித விதை கொண்டு வரு யாரும் கதவடைக்க வேண்டாம் ஒரு கருப்பு கொடை காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம் இது தேவதையின் பரிசு யாரும் திரும்பி கொள்ள வேண்டாம் நெடுஞ்சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம் அந்த மேகம் சுரந்த பாலில் ஏன் நனைய மறுக்கிறாய் நீ வாழ என்ன செய்வாங்க கடையில என்ன செய்வாங்க இது வந்து இப்ப எங்களுக்கு அடிக்ட் ஆயிருச்சு அங்க புயல் எப்படி வீசுது கோபி புயல் வந்து அப்படி வீசுதுடா ரமேஷ் உயிரே போக உனக்கு மரியாதை எனக்கு விட்டா நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன் பட் ரியாக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன் ஓகே நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோவில் ஒன்று பண்ணிட்டோம் டெய்லி ஒரு ஒரு பரிதாபங்கள் பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிடி பாவங்கள் பண்ணுங்க அப்புறம் டவுன் பஸ் பாவங்கள் பண்ணுங்க அப்படின்னு நிறைய கேட்டிருக்கீங்க ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ படி வந்துடும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் அண்டில் தென் இஸ் ரம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப் டேக் கேர் பை நல்ல குடும்பம் அவ்வா 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 அவ்வா